என்னைக்கும் போல அன்னைக்கும் ஒரு காட்டுக்குள்ள ஒரு அழகான காலை பொழுது. அப்பதான் இது வருது. ஏய், யாரியா நீ? இல்ல இல்ல, அந்த அந்த உங்க பின்னாடி அங்க யாரு? அங்க யாரு இல்லையப்பா. வேற இங்க யாரையா இருக்கா? உன்னே தாயா? யாரியா நீ? யாரியா நீ? நான் தான் கடவுள். கடவுளா? நாங்க எப்படி நம்புறது? ஸ்கிரிப்ட்ல அப்படி தான் எழுதி கொடுத்துருக்காங்க. ஓ சரி சரி, நம்புறோம் நம்புறோம். சரி, இப்போ எதுக்கு நீ இங்க இருந்த? அது ஒண்ணும் இல்ல, மேல இருந்து இருந்து போர் அடிச்சிருச்சு. அதான் திருவிளையாடல் பண்ணி வர ரொம்ப நாளாச்சா. சரி, இங்க வந்து எதுனா விளையாடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். எங்க வாழ்க்கையில விளையாடுறதே உனக்கு புலப்பா போச்சு இல்ல? சரி, அப்படி என்ன விளையாட வந்த? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த உருட்டு உருட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த உருட்டுலாம் உண்மையானா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக வந்திருக்கப்பா. கடவுளே, அப்படின்னா நாங்களும் பார்க்கலாமா கடவுளே? அதுக்கு தானே வந்திருக்கேன். என்ன எடுக்க மாட்டோம். ஹலோ சஞ்சய், எங்க இருக்க? இந்த பக்கத்துல தானே இருக்கேன். நான் முன்னாடியே வந்துட்டேன்டா. சரி சரி, இந்த 1 இருந்து 10 வரை என்ன டக்குன்னு வந்துருவேன். சரி, என்ற 1 2 3 4 5 6. என்ன சோபா காணோம்? என்ன வெயில் அடிக்குது? ஏய் செஞ்சி, எப்படி வந்த? முன்னாடியே வந்துட்டே, நீ ஏமாத்திட்டே நீ. ஓ, தெரிஞ்சு போச்சா? ஆமா, ஏன் இப்படி வந்திருக்க? நீ கூப்பிட்டில, அதான் அவசரத்தில் அப்படியே வந்துட்டேன். நான் அப்படி இங்கே வந்தேன். ஹலோ, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நவினே. ஃபாதர்ஸ் டே வேண்டாம், எனக்கு சொல்றேன். இல்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒருத்தன் உன் தியாகத்துக்கும் உழைப்புக்கும் அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா அதுல உனக்கு செருப்பா தான்ப்பா மாறுவேன் அப்படின்னு ஒருத்தன் போட்டான், அதான் கேட்டேன். அது உண்மைதானா? இல்ல, எங்க அப்பாதான் என் எதிரி, எங்க அப்பாதான் என் ஃபர்ஸ்ட் எனிமி அப்படின்னு ஒருத்தன் சொன்னவனே எனக்கு தெரியும். அவன் இப்படி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கானேன்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்லடா, எங்க அப்பாவும் வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணுவாரு. வீட்டில் கேட்டிருந்தேன் R15. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்குமே, அது மூலமாக நமக்கு ஏதாவது ஓகே ஆகுமே. அதானே பார்த்தேன், நீ எல்லாம் இப்படி ஸ்டேட்டஸ் வைக்கும்போது ஏதாவது இருக்குன்னு நினச்சேன், இருந்துருச்சு. சரி, என்ன வண்டி கிடைக்குமா இல்லையா? நான் எங்கே இருக்கேன்? இன்னும் என் கைக்கெல்லாம் அசைக்க முடியல. நான் எப்படி இங்கே வந்தேன்? ஃபோன் தானே பேசிகிட்டு இருந்தேன். அப்பா அப்பா, என்ன இவ்வளோ பேசிருக்கீங்க? இல்லை, ஐயோ மிதிக்காதீங்க மிதிக்காதீங்க. ஐயோ, அம்மா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, அத்தை பொண்ணு, ராகினி, எதையும் வச்சுட்டான்டா. புதுசெருப்பு தேஞ்சிடும். எதே அப்ப நான் எல்லாரும் பேசுறது உனக்கு கேக்குதா? இந்தாரியா, யோ மச்சான், உன்னை நம்பி தாண்டா வரேன், நீ தாண்டா எப்படியாவது காப்பாத்தணும். ஏய், நான் இருக்கேன்டா, கவலைப்படாத. நானாவது உன்னை காப்பாத்துறதாவது. யாரா அவன் கொடை பிடிச்சி நிக்கிறான்? யாராவது பைத்தியமா இருப்பான் போல. Thank you.
என்னதான் இருந்தாலும் சொன்னவாக்க காப்பாத்திக்கலடா. ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்டு இல்லை. கடவுளே, செம்மையாக பண்ண, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா? சொல்லுப்பா, உனக்காக தானே நான் இங்கே வந்திருக்கேனே. கடவுளே, இல்லை கடவுளே, உருட்டுக்கெல்லாம் ஒரு பெரிய உருட்டு ஒன்று இருக்குது, அதை மட்டும் நீ உண்மையாக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்த உலகமே உன்னை கை கூப்பி கும்பிடும். அதை நீ பண்ணி தருவியா? அப்படி என்ன உருட்டு இது? இந்த ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் கடவுளே, ஒரு நிமிஷம். இதுதான் கடவுளே, 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 கேக்குதா? சாரிப்பா, இந்த ஒரு உருட்டை மட்டும் எந்த கடவுளாலையும் உண்மையாக்க முடியாது.